குடியுரிமை திருத்தத்தை திரும்ப பெறுமாறு மத்திய அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திடம் சோனியா தலைமையிலான எதிர்க்கட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி மார்க்சிஸ்ட் பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச்செயலாளர் டி ராஜா உள்ளிட்ட பன்னிரண்டு கட்சித் தலைவர்கள் இன்று குடியரசுத் தலைவரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சோனியா காந்தி நாட்டில் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக நிகழும் சம்பவங்கள் தீவிரமாக உள்ளது என்றார் போராட்டம் நடத்தி ஜாமியா பல்கலைக்கழக மாணவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்த விதம் கவலைக்குரிய வகையில் உள்ளது என்றும் கூறிய சோனியா காந்தி இப்பிரச்சினையில் மத்திய அரசு மக்களின் குரலை கேட்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார் எனவே குடியுரிமைச் சட்டத்தை திரும்ப பெறுமாறு மத்திய அரசுக்கு அறிவுரை கூற வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் தாங்கள் வலியுறுத்தியதாகவும் காந்தி கூறினார்.